ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் சம்மந்தமாக ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து நேற்று ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது இட் இஸ் நாட் ஏ கரெக்ட் டைம் டு ஓப்பன் ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணக்கூடிய டைம் இது சரியான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சம்மந்தப்பட்ட முழு டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலாகிடியோ யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷனாக இருக்கும், அவங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தமிழக பள்ளிகளை திறப்பதற்கான சரியான நேரம் இதுவல்ல, அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. ஓகேவா? ஸோ நேற்று வந்து ஒரு மீட்டிங் நடந்தது, அது சம்மந்த அதில் வந்து ஒரு என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள்ட்ட வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதாவது நாடு முழுவதும் அக்டோபர் 15ஆம் தேதி முதல் பள்ளிகளை திறக்க மத்திய அரசு அனுமதி வழங்கி அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ள நிலையில், தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பதை விட மாணவர்களின் உயிர்தான் முக்கியம் என அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேட்டியளித்துள்ளார். ஓகேவா? இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்கூல் எப்போ திறக்கணுங்கிறது வந்து அவர் எங்கே போனாலும் இந்த கேள்விகள் அவரை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? ஆனால் இந்த நேரம் வந்து சரியான டைம் இல்லை, ஏன்னா கொரோனா வந்து பாதிப்பு இன்னும் நிறைய ஃபுல்லாக குறையணும். ஸோ அதனால் வந்து இப்போ திறக்க முடியாது, ஏன்னா அதை விட மாணவர்களுடைய உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் அதாவது நாடு முழுக்கவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்டோபர் 15க்கு மேலே அந்தந்த கண்டிஷன்ஸை பார்த்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒன்று இந்த அது இன்னும் முடிவு எடுக்கலை. அது சம்மந்தமாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நேற்று வந்து ஒரு குழு கல்வியாளர்கள் எல்லாம் வச்சு, அதாவது கல்வி அதிகாரிகளோட வந்து ஒரு மீட்டிங் வந்து செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் நடந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. க்ளீன் பண்ணுறது வந்து நல்ல விஷயம் தான் இல்லையா? ஸ்கூல் எப்பவுமே வந்து ஒரு இந்த கிருமி நாசினி தெளித்து வந்து சுத்தப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஆன்லைன், அது வரைக்கும் ஸ்கூல் எப்போ திறக்கிறாங்களோ அது வரைக்கும் ஆன்லைன் வகுப்புகள் தொடரும். அதே நேரத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எந்த வகையிலையும் வந்து பார்வை திறன் பாதிப்பு வந்துடக்கூடாது, சரியா? விஷன் கண் பார்வையில் இந்த பிரச்சனைகள் வந்தக்கூடாது. அதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சோதிச்சுக்கிட்டே இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான அரசு அலுவலர்களுக்கு வந்து அவர் வந்து ஆலோசனை வழங்கியிருக்காரு. அதே நேரத்தில் ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பதற்கான நேரம் இதுவல்ல என தெரிவித்துள்ளார். மேலும் பள்ளிகளை திறப்பதை விட மாணவர்களின் உயிர்தான் முக்கியம் என திட்டவட்டமாக கூறியுள்ளார். அது மட்டுமின்றி சுகாதாரத்துறை, கல்வித்துறை, வருவாய்த்துறையினரிடம் ஆலோசித்த பின்னரே இது குறித்து உரிய முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் உறுதிபட தெரிவித்துள்ளார். ஓகேவா? எல்லாரோடு கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்து முதல்வர் அறிவிப்பார் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ். ஏன்னா ஸ்கூல் வந்து இந்த நேற்று மீட்டிங் நடந்ததுக்கப்புறம் என்னைக்குன்னு டேட் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் திறக்க வேண்டாம், இன்னும் தள்ளி போகட்டும்னு எதிர்பார்த்தாங்க பெற்றோர் மாணவர்கள் எல்லாமே. சில ஒரு குறிப்பிட்ட குரூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எப்போ திறப்பாங்கன்னு தெரியல, எப்போ திறக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிக்கலாம், ஆனால் கொரோனா தொற்று இன்னும் குறைஞ்சதுக்கப்புறம் திறந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. இந்த நிலைமையில் இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, பார்க்கலாம் எப்போ அது சம்மந்தப்பட்ட ஸ்கூல் திறக்கிறாங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வருதுன்னு பார்க்கலாம். இன்னொரு அப்டேட் நியூஸில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஜெய்ஹிந்த்.